தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு அதுமோர் வெற்றி. பணம் சார்ந்த நிகழ்வுகளில் வெற்றி, பணம் பெருக பல வழிகள் தொடர் கருத்துக்கள் வழியாக உங்களை இந்த யூடியூப் வழியாக சந்தித்து வருகிறேன். அந்த வகையில் ஒரு சில பழக்க வழக்கங்கள், மனிதர்களோட ஒரு சில பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய கர்மா பதிவுகளோடு சேர்ந்து பணம் சார்ந்த நிகழ்வுகளை பகையை ஏற்படுத்தி விடுகிறது. இப்போ வந்து விநாயக பெருமான் இருக்கார். விநாயகரோட அந்த தத்துவம் நீங்கள் வந்து அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். விநாயகரோட உருவம் அங்கே பெரிய உருவம், ஆனால் அவரோட வாகனம் என்பது சிறிய ஒரு மூஞ்சுரு. இப்போது சிறிய ஒரு உருவத்தை கூட பெருமானானவர் மதித்து தன்னுடைய வாகனமாக வைத்திருக்க. நீங்கள் கற்பனையெல்லாம் செய்யக்கூடாது, சிறிய வாகனம் அவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்து செல்லும். இதெல்லாமே வந்து காரணங்கள் இல்லை, அவை எல்லாமே நீங்கள் கற்பனையால் பார்த்தா அதை புரிய வைக்க முடியாது. இதுவெல்லாம் குறியீடுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதே போல தான் நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் வந்து ஒரே மாதிரி எண்ணத்தோடு தான் நீங்கள் இருக்கணும். மேலே இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய வேலையால் கீழ்நிலை வேலையில் இருக்கிற ஒரு வேலையால் அனைவரையுமே ஒரே மாதிரி நீங்கள் மனிதர்களாக பார்க்க வேண்டும். மனிதனை மனிதனாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு பெரிய கடை வைத்திருப்பார், பெரிய ஒரு முதலாளியாக இருப்பார், மிகப்பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய மனிதராக இருப்பார். அவர்களை நீங்கள் பெரிய அளவில் மதிப்பதும், அதே பக்கத்தில் சிறிய கடை வைத்திருப்பார், அங்கே யாருமே வாங்க போக மாட்டாங்க, அவர் சும்மாவே அமர்ந்திருப்பார், அவருக்கு வேறு வருமானங்கள், அவருடைய இல்லத்தை அவர் இல்வாழ்க்கை நடத்துவதற்கு வேறு வருமானங்கள் இருக்கும். இப்போ அப்படி இருக்கிற மனிதனை நம்ம மதிக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே உள்ளார கூட அந்த சிந்தனைகள் வரக்கூடாது. அதாவது இது பைத்தியக்கார நாட்டுக்கு வந்திருக்கிறான், இவன் எப்படி வாழ்க்கையில் உருப்படுவான், அது நமக்கு அது தேவையில்லை. அப்போ இந்த என்ன பதிவுகளை கூட நீங்கள் வந்து மனதளவில் வைக்கக்கூடாது. ஒருவனை ஏளனமாக பார்ப்பதும் ஏளனப்படுத்துவதும் மிக மிக தவறு. அதாவது ஒருவரோட எல்லா இதை சொல்ல வர கருத்துன்னா எல்லா உயிரினங்களையும் நம்ம வந்து ஒரே மாதிரி நினைக்க வேண்டும், எண்ண வேண்டும். வாழ்க்கையில் நம்ம பழகக்கூடிய மனிதர்களில் ஏழைகள், பணக்காரர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள், பழக்க வழக்கங்களில் உயர்ந்தவர்கள், பழக்க வழக்கங்களில் தாழ்ந்தவர்கள், இப்போ அனைவரோடுமே நம்ம வந்து மனிதனாக பார்க்க வேண்டும். ஒரு தவறான மனிதர்களை நம்ம சந்திக்கும் போது ஒரு வாய்ப்பு இருந்தால் மாறிவிடுங்கள், மாறி பாருங்கள், என்ன இருக்கோ அதற்கு இதற்கு பிறகு ஒரு உலகம் இருக்கிறது, அதை நீங்கள் வந்து அனுபவித்து பாருங்கள் என்கிற ஒரு வார்த்தைகளை சொல்லி அவர்களை வந்து நீங்கள் மாற்றுவதற்கு ஒரு சிந்தனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மற்றவர்களை அன்போடு இரக்கத்தோடு பார்க்க வேண்டும். உயிர்களை பொறுத்தளவில் தன்னுடைய கர்மா சார்ந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஒவ்வொருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் மாறுபாடு இருக்கும். இந்த மாறுபாடுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம வந்து ஒரே பார்வையால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணம் சார்ந்தவங்கள கண்டிப்பாக வெற்றி. நீங்கள் கேட்கலாம், பெரிய பணக்காரர்களை வந்து பெரிய மதிப்பதில்லை, அது கர்மா சார்ந்த பதிவு. ஒரு இப்போ நான் தவறு செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய எனக்கு பிறகு நன்னுடைய வாழும் காலத்திலேயே என்னுடைய சந்ததிகள் அந்த பிரச்சனையை சந்திப்பார்கள். நான் வந்து ஒருத்தனை மதிக்கலை, எனக்கும் கீழ் இருக்கக்கூடிய மனிதனை நான் வந்து மதிக்கவில்லை, ஏளனப்படுத்துகிறேன் என்று சொன்னால் நான் வாழும் காலத்திலேயே நம்மளோ அல்லது நம்முடைய சந்ததிகளோ அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் நிச்சயமாக. இப்போ எல்லார்த்தையும் நம்ம வந்து ஒரே உயிர்களாக நம்ம வந்து எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல் கவனித்தல் என்பது மிக மிக முக்கியம். வாழ்க்கையில் வந்து மற்றவங்கள் சொல்கிறத நீங்கள் கவனித்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்கும். இப்போ பேச்சை குறித்து கவனத்தில் நீங்கள் வந்து மற்றவங்களோட பேச்சை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் ஒரு செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக பணம் சார்ந்த நிகழ்வுகளில் கண்டிப்பாக வெற்றி. நீங்கள் கேட்கலாம், பணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் இந்த பழக்க வழக்கங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்கலாம். நிச்சயமாக தொடர்பு உண்டு, இது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் போல தான். அதேபோல் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். நம்ம வந்து முஸ்லீம் பெருமக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பெற்றோர்கள் எந்த இடத்துலையும் வந்து நடுத்தர விட மாட்டார். அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, அவங்க என்ன வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்களோ அதே முறையை வந்து அவங்க பெற்றோர்களுக்கும் தாய் தந்தர் கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராகு என்பவர்கள் முஸ்லீம் பெருமக்கள். இப்போ ராகு இப்படி கூட்டமாக தான் வாழும். இப்போ அவங்க இயற்கையாகவே அவங்களுடைய வாழும் சூழ்நிலையில் அதன் போல் வாழ்ந்ததன் காரணமாக அவர்கள் இருக்கிறார்கள். அது அவங்களோட
அவங்களுடைய மதம் சார்ந்த கோட்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கம் சார்ந்த கோட்பாடு காலங்காலமாக அது இருக்காது. ஆனால் நம்முடைய இந்து மதத்துக்கு அந்த கோட்பாடுகள் இல்லை. இப்போ நம்ம வந்து பழக்க வழக்கங்களில் நீங்கள் வந்து அதை நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறதா என்னுடைய கருத்து. இதே வந்து இந்த பழக்கம் வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடையாது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடையாது. அந்த பழக்கத்தை நம்ம எடுத்துக்கொண்டு பெற்றோர்களை நம்ம பேணி காக்க வேண்டும், அவர்களுடைய வாழும் காலம் வரையில் மதிக்க வேண்டும், மதித்து பழக வேண்டும். அவருடைய ரத்தம் இருக்கும் வரையில் அவர்களை மதிப்பதும் அவருடைய சொல் பேச்சை கேட்பதும் தயவு செய்து கூடாது. அவர் ஒருவருக்கு அவங்களுடைய வாழ்நாளில் அவர்களுடைய பெயரில் சொத்துக்கள் இருக்கும், பெற்றோர்கள் பெயரில் சொத்துக்கள் இருக்கிற பட்சத்தில் மதிப்பதும், அவர்கள் பெயரில் எந்த விதமான சொத்துக்கள் இல்லாது ஒரு தனிப்பட்ட முதல்ல சொத்து இல்லாத ஒரு மனிதராக இருக்கும்போது அவர்களை மதிக்காமல் இருப்பதும் மிக மிக தவறு. அந்த பழக்கங்களை நம்ம பெரிய அளவில், இப்போ அப்பா வந்து ஒரு சாதாரண மனிதராக இருந்திருப்பார், அவருடைய காலத்தில் கஷ்டப்பட்டு உங்களை அவங்களுடைய மகள்களையும் மகனையும் பெரிய அளவில் உயர்த்தியிருப்பார், உயர்த்தி ஒரு உயர்நிலைக்கு கொண்டு சென்றிருப்பார். கல்வி அறிவை கொடுத்து பழக்க வழக்கங்களை கொடுத்து அவரால் முடிந்த ஒரு நிலைக்கு அவரை வந்து உங்களுக்கு அடுத்த பரிமாண நிலைக்கு உங்களை குழந்தைகளை அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த நிலைக்கு பெற்ற பிறகு உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பெரிய அளவில், இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க வைத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் அதிலிருந்து 10 மடங்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு இருக்கலாம். இன்றைக்கி அது மாறுபட இல்லாம 1,00,000 ரூபாய் அப்பா சம்பாதிச்சிருக்காரு சம்பாதிச்சுட்டு கொண்டிருந்தார்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி 10,00,000 ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். இப்போ இது வந்து காலத்தில் ஏற்பட்ட விஷயம், உங்களுக்கு கடவுள் கொடுத்தவர்கள். அப்போ நம்ம வந்து பெரிய அளவில் நீங்கள் வளர்ந்துட்டாலும் கூட இந்த மதிப்பு மரியாதையும் பெற்றோர்களை நீங்கள் வந்து மதிக்க வேண்டும், கூட பிறந்த உறவுகளை நீங்கள் மதிக்க வேண்டும், உறவினர்களை நண்பர்களை வேலையாட்களை உங்களோட யார் யார் பழகிறார்களோ அவர்களை மனிதனாக நீங்கள் மதிக்க வேண்டும். ஒரு வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தவறுகள் நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பு செய்யலாம். பிறகு அந்த விஷயத்தை மறந்துவிட்டு அடுத்த நொடியே நீங்கள் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு சென்று விட வேண்டும். அந்த வேலைங்கிற நிகழ்வு அதோடு முடித்துவிட்டு பழக்க வழக்கங்களோ நிகழ்வுகளோ அதை மறந்துவிட்டு அடுத்த வேலையை நீங்கள் வந்து செய்யணும். அது போகட்டும், இது வேறு நிகழ்வு அது வேறு நிகழ்வு அப்படிங்கிற ஒரு நண்பரை போல் நம்ம வந்து பழகி அவங்க மனசில் இருக்கிற கடுமையான வார்த்தைகளை கூட நம்ம விலக்கி கடுமையான ஒரு நம்ம பேசியிருப்போம். அந்த சொல்லிலிருந்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நம்ம திருப்பி விட வேண்டிய செயலை செய்ய வேண்டும். இது ஒவ்வொருவரும் மதிக்க கற்று, இது மேலதிகாரிக்கும் பொருந்தும், ஒரு தொழிலாளர்களுக்கு பழகின்ற ஒரு முதலாளிக்கும் பொருந்தும். இப்போது தாழ்மை, அப்போது வந்து சில இடங்களில் பல இடங்களில் நீங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள், தலைக்கணத்தை விட்டுவிடுங்கள், நன்றி என்கிற வார்த்தையை பல இடங்களில் உபயோகங்கள், அதை வந்து உதவிங்கிற விஷயத்தில் பலருக்கு நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிற உதவிங்கிறத எல்லா இடத்துலையும் நம்ம வந்து உடனடியாக நம்ம செஞ்சிட முடியாது. அப்போது முதல்ல வந்து நம்மளுடைய சுற்று உடன்பிறந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அதுக்கு அடுத்த கட்டமாக அடுத்த உறவினர்களுக்கு உதவி செய்யுங்கள், இப்போ நண்பர்களுக்கு செய்யுங்கள், இப்போ பக்கத்தில் இருக்கிற நம்ம வீடொட்டி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது உதவினா உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். அந்த உதவி திரும்பி வருகிறதோ வரலையோ அது வேறு விஷயம், பணத்தால் மனத்தால் உடலால் நீங்கள் உதவி செய்யலாம். அதற்கு பிறகு நம்ம பக்கத்து தெருக்களுக்கு போகலாம், அப்புறம் வந்து ஊருக்கு போகலாம். இது போல் உதவி எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நீங்கள், எந்த எதிர்மறை சக்திகளும் எந்த எதிர்மறை பழக்க வழக்கங்களும் உங்களிடம் வந்து அண்டாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்வது உங்களுடைய கடமை. இப்போ இதுபோல் நீங்கள் ஒரு மனிதராக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களால் முடியவிட்டால் கூட உங்களோட வாரிசுகள் மூலமாக பணம் என்கிற நிகழ்வு நிச்சயமாக உங்களை நோக்கி வெள்ளம் போல பாய்ந்து வரும். பெரிய அளவில் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்வீர்கள், உங்கள் வாரிசுகள் செல்வார்கள். இப்போ பணம் சார்ந்த நிகழ்வுகளில் பழக்க வழக்கங்களும் சொல் வார்த்தைகளும் கண்ணியமான ஒரே நல்ல ஒரு கௌரவமான வார்த்தைகளை பேசுங்கள். எதிர்மறை வார்த்தைகளை எந்த இடத்துலையும் நீங்கள் பிரயோகிக்க வேண்டாம். எதிர்மறை வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் விட்டு அன்பு விட திரும்பி உங்களை நோக்கி ஒரு காலத்தில் வரும். மீண்டும் வேறொரு பணம் சார்ந்த கருத்துக்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.